ரஜினிகாந்த் கமல்ஹாசன் பாணியில் தொண்டர்களை கவரும் முயற்சியில் களம் இறங்கியுள்ளார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல உள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அதற்கு முன்னர் தனது கட்சி தொண்டர்களுடன் புகைப்படம் எடுத்து வருகிறார். இந்த மாதம் முழுவதும் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் தினந்தோறும் 1000+ மேற்பட்ட ரசிகர்களும் தொண்டர்களும் அவருடன் புகைப்படம் எடுக்க தேமுதிக அலுவலகம் வருகின்றனர். தோல்விகளை சந்தித்தாலும் அவரின் தொண்டர்கள் முன்பை போல அதே உற்சாகத்துடன் விஜயகாந்துடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர். மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் கம்பீர குரலில் விஜயகாந்த் பேசுவார் என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் தேமுதிக தொண்டர்கள். எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்களுக்கு குரல்வளையம் பாதிக்கப்பட்டு, துப்பாக்கிகள் சுடப்பட்டு குரல்வளையம் பாதிக்கப்பட்டு அவர் பல விதமாக பேசினார்கள். அப்போ வந்து நிறைய பேர் இதே தமிழ்நாட்டு மக்கள் அப்பயும் அவர் குரல்வளையத்தை வந்து கேவலமாக பேசி ஒரு மட்டரமாக நடத்தினாங்க. ஆனால் அதே புரட்சி தலைவர் அவர்கள் யாரும் அண்ட முடியாமல் சிண்ட முடியாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தார். அதே நம்பிக்கையில் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் மீண்டும் அந்த சிம்ம குரலோட வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களிடம் கம்பீரமாக ஆட்சி நடத்துகின்ற நம்பிக்கையில் நாங்கள். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்றோர் தங்கள் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கையை வேகமாக நடத்தி வரும் நிலையில் ரசிகர்களுடன் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பல ஆண்டுகளாக ரசிகர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் புகைப்படம் எடுத்து வரும் விஜயகாந்த் தற்போது அதை தீவிரப்படுத்தியுள்ளார். உண்மையான தொண்டர்கள் வந்து இந்த கட்சியில தான் இருக்காங்க. ஒரு தொண்டர் கூட மாறல. மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க தான் வந்து இந்த கட்சிக்கு போகலாம், சம்பாதிக்க வந்தவங்க தான் அந்த கட்சிக்கு போயிடலாம், இந்த கட்சிக்கு போகலான்னு இருக்காங்க. உண்மையான தொண்டர்கள் அனைத்துமே இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம். உண்மையான தொண்டர்கள் அனைத்துமே தேமுதிகவில் தான் நாங்கள் இருக்கோம். அவருக்காக எங்கள் உயிரையே கொடுப்போம். ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோர் தீவிர அரசியலில் இருக்கும் போதே அரசியலில் இறங்கியவர் விஜயகாந்த் என கூறும் தேமுதிகவினர் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனின் முதல்வர் கனவு பலிக்காது என்றும் கூறுகின்றனர். படம் முடிஞ்சு போச்சு, கலாவதி ஆட்டாரு, ஒருத்தர் வந்தாரு பிக் பாஸ்க்கு போயிட்டாரு. யாரு நிமிடம் வந்தாலும் கேப்டன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளு கிடையாது. என் கேப்டன் கேப்டன் தான், மக்களுக்காக அவர் தான். சம்பாதிக்க கோசம் வரல, சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்கோசம் செலவு பண்றதுக்கோசம் ஒரே தலைவர், தானே தலைவர், தமிழக தலைவர். தமிழக தலைவர் யாருன்னு சொன்னா கேப்டன் தான், வேற யாருமே கிடையாது. 2 மாத காலம் அமெரிக்காவில் தங்கி சிகிச்சை பெறவுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கட்சி வளர்ச்சி பணியில் தீவிரம் காட்ட உள்ளதாக கூறுகின்றனர் தேமுதிக நிர்வாகிகள். எத்தனை புதிய கட்சிகள் வந்தாலும் தேமுதிகவிற்கான இடம் தமிழக அரசியல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்கிறார்கள் அவருடைய கட்சி நிர்வாகிகள். ஒளிப்பதிவாளர் மனோஜுடன் வேல்முருகன், நியூஸ் 18, தமிழ்நாடு.